கணவரை விட அதிகம் சம்பாதிக்கும் மீனாட்சி ரக்ஷிதா. விவாகரத்திற்கு காரணம் அந்த மேட்டர் தானாம். சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான நடிகை ரக்ஷிதா கடந்த ஒரு வருடமாக கணவரை பிரிந்து வாழ்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் என்ற சீரியல் மூலம் அறிமுகமான நடிகை ரக்ஷிதா அதே தொடரில் கதாநாயகியாக நடித்த தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்பும் தொடர்ந்து அடுத்தடுத்த தொடர்களில் நடித்து வரும் இவர் 10-க்கும் மேற்பட்ட தொடர்களில் நடித்திருந்தாலும் இவரது சீரியல் பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது சரவணன் மீனாட்சி தொடர்தான். இந்த தொடரில் அடுத்தடுத்து பல ஹீரோக்கள் மாறினாலும் ஒரே ஹீரோயினாக நிலைத்து நின்று சீரியலை முடித்துவிட்டு வெளியேறினார். திருமணத்திற்கு பிறகு ரக்ஷிதா மற்றும் தினேஷ் இருவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஜீ தமிழில் ஒளிபரப்பான நாச்சியார்புரம் என்ற சீரியலிலும் நடித்தனர். தொடர்ந்து தற்போது கலர்ஸ் தமிழில் புதிதாக துவங்கப்பட்ட சொல்ல மறந்த கதை என்ற புத்தம் புது சீரியலில் ரக்ஷிதா கதாநாயகியாக முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நடிகை ரக்ஷிதாவுக்கும் தினேஷுக்கும் இடையே ஈகோ காரணமாக கருத்து வேறுபாடு நிலவி குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இருவரும் ஒரு வருடத்திற்கு மேலாக பேசிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ரக்ஷிதா அடுத்தடுத்த சீரியலில் கமிட்டாகி பிஸியாக நடித்து வரும் இந்த நிலையில் தினேஷுக்கு சுத்தமாகவே எந்த சீரியல் வாய்ப்பும் வரவில்லை. இந்த விவகாரம் இருவருக்கும் இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மனைவி தன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறார் எனவும் தனக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் தினேஷ் அதிகம் கவலைப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி சண்டை ஏற்படுவதால் ஒரே வீட்டில் இருந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்பதால் இருவரும் தனித்தனியாக அவர்களது வீட்டில் வசித்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலில் ரக்ஷிதா தினேஷ் இடையேயான குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் சென்றதாகவும் ஒரு வருடமாக இருவரும் பேசிக்கொள்ளாமல் தனித்தனி வீட்டில் இருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இருவருக்கும் இடையே பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதாக கூறி பிரச்சனையை ஊதி பெரிதாக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தீ பற்றி எரிந்து தற்போது விவாகரத்து செய்யும் முடிவு வரை சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ரக்ஷிதாவையும் அவரது கணவர் தினேஷையும் சேர்த்து வைக்க அவரது குடும்பத்தினர் முயற்சித்திருக்கிறார்கள். அந்த முயற்சி பலனளிக்காமல் போகவே இருவரும் தனித்தனி வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரக்ஷிதா கணவர் தினேஷை விவாகரத்து செய்ய உள்ளதாகவும் இதன் மூலம் இவர்களது 9 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.